இனி சிக்கன் வாங்கினா இந்த சிக்கன் ரோகன் ஜோஸ் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெசிபி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்திருக்கேன், அதில் வந்து 6 வத்தல் போட்டிருக்கேன். சுடு தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அதை வந்து ஊற வச்சுக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு போடுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு இந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் நல்லா கோட்டாகணும், அதனால நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இந்த சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகட்டும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை வந்து மிக்சி ஜாரில் போடுறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் பூண்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போடுறேன். இது கூட 1 ஸ்பூன் சோம்பு போடுறேன். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த வத்தல் வந்து இப்போ நல்லா ஊறிட்டு அந்த வத்தலையும் இது கூட சேர்க்குறேன். போட்டுட்டு நம்ம வந்து ஊற வச்சுருந்த தண்ணியை ஊற்றியே இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், அதில் 2 ஸ்பூன் பட்டர் போடுறேன், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த பட்டர் வந்து நல்லா சூடானோடனே நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து அதில் போடணும். சிக்கனை வந்து இந்த பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு சைடு வெந்தோடனே பரட்டி போட்டுருங்க, 2 சைடும் நல்லா வெந்த உடனே எடுத்துட வேண்டியது தான். சிக்கன் வந்து இப்போ 1 சைடு நல்லா வெந்து வந்துட்டு 2வது சைடும் வெந்தோடனே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். சிக்கன் வந்து இப்போ சூப்பராக வெந்து வந்துட்டு அதை வெளியே எடுத்துருங்க. இப்போ அதே பேனில் 2 பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். நம்ம வந்து சிக்கன் மேரினேட் பண்ணும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்க்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரது வரை வதக்கி விடணும். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் பச்சை வாசனை பெய் நல்லா வரணும். இப்போ எண்ணெய் வந்து சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருந்த சிக்கனை வந்து இதில் போடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனில் வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகணும். சிக்கன் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த உடனே இதில் வந்து 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்க்குறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து உங்களுக்கு கிரேவியாக வேண்டாம், திக்காகவே வேணும்னா இந்த ஸ்டேஜில் இறக்கிருங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறேன், அதனால் இதில் வந்து தண்ணி வந்து சேர்க்குறேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். இந்த சிக்கன் கிரேவி வந்து கொதிச்சிட்டு இருக்க டைமில் ஒரு பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். தயிர் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து அந்த கொதிச்சிட்டு இருக்க சிக்கன் கிரேவியில் வந்து ஊற்றணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கு பிறகு ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரது வரை கொதிக்க வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கிரேவியில் வந்து எண்ணெய்லாம் சைடில் நல்லா மிதந்து வர ஆரம்பிச்சுட்டு 1 ஸ்பூன் பட்டர் போடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியது தான். இப்போ சூப்பரான சிக்கன் ரோகன் ஜோஸ் வந்து ரெடி ஆயிட்டு, இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா, பட்டர் நான் எல்லாத்து கூடையும் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கீ ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.